ஒட்டுமொத்த மனசும், மனம்னா என்ன நம்ம சொல்கிறோம், மனம்னா என்னது, எதை மனம்னு சொல்கிறோம், எண்ணங்களின் தொகுப்பு, தாட்ஸ். மனம்னாவே தாட்ஸ் தான், ஒட்டுமொத்த மனமே தாட்ஸ் தான். முடிஞ்சு போச்சாங்க, வேலையை எல்லாமே முடிஞ்சிச்சு. தாட்டை தவிர எதுவுமே கிடையாது, எல்லாமே தாட்டு தான். தாட் ப்ராசஸ் தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறதும் தாட்டு தான், நம்ம வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறதும் தாட்டு தான், எல்லாமே இந்த தாட்டு தான். இந்த தாட்டு தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. நெகட்டிவ் தாட்ஸ் வருது, தேவையில்லாத தாட்ஸ் வருது, போராட்டத்தை கொடுக்குது. நம்ம இதெல்லாம் வேணாங்கிறமோ அதெல்லாம் வருது. மன போராட்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த தாட்டில் ரெண்டு வகை இருக்குது. இதை இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையுமே இங்கே முடிஞ்ச வகையுது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ரெண்டாக பிரித்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஆர் என்லைட்மெண்ட். அவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். நம்ம கஷ்டப்பட்டே தான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு இமயமலைக்கு மேலே நடைபயணமாக போய் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் நடந்து அதில் ட்ராவல் பண்ணுறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் போனாங்கன்னா போய் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் போவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு போகிறது ஒன்று தான். நம்ம ஹெலிகாப்டரில் இங்கேருந்து ஒரு 10 பேர் கிளம்பி அங்கே போய் இமயமலை போய் சேர்ந்தாலும் உனக்கு போய் சேர்ந்த இடம் ஒன்று தான், அந்த இடத்தினுடைய பெருமை ஒன்று தான். ஆனால் என்னென்னா இவங்க கஷ்டப்பட்டு வந்ததுனால ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, ஹெலிகாப்டர் போனதுனால சாதாரண நடங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம எளிமையாக கொடுக்கறதுனால இது சாதாரணமானது அல்ல. ஒரு புத்தர், ஒரு ஜேகே, ஒரு ரமணர், இப்படி எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க அடைஞ்ச இடத்த தான் நாமளும் அடையிறோம். ஆனால் என்னென்னா ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கிறதுனால அடையிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அது என்ன ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கணும், எல்லாமே தாட்டு தானே. தாட்டில் என்ன ரெண்டு வகை இருக்கு, தாட், திங்கிங். ஒன்று வந்து தாட்டுங்கிறது எண்ணம்னு வச்சுக்கிங்க, இன்னொன்று வந்து சிந்தித்தல். ரெண்டு ஒன்று மாதிரியே தெரியுது நமக்கு. எண்ணம்னாலும் சிந்தித்தல்னாலும் ரெண்டு ஒன்று மாதிரியே தெரியுது. என்னங்க வித்தியாசம்? தாட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், திங்கிங்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் தாமாக வரக்கூடிய எண்ணங்களை வந்து தாட். நல்லா நோட் பண்ணிங்க. நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் தாமாக வரக்கூடிய தாட்ஸ், இது வந்து எண்ணங்கள். வந்த தாட் மேலே நம்ம அறிவை கொண்டு நம்ம சவாரி பண்ணுறோம்ல, அது திங்கிங். புரியுதுங்களா? வர்றதெல்லாம் தாட்டு தான். எந்த தாட்டு மேலே நம்ம ஏறி சவாரி பண்ணுறோமோ, வில்ஃபுல்லாக நம்ம அறிவை கொண்டு சவாரி பண்ணுறோமோ அது பேர் திங்கிங். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த மனசும் இது ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போய் ஆழ்ந்த உறக்கம் போகிற வரலும் நம்ம மனசில் இந்த ரெண்டை தவிர எதாவது வருதா பாருங்கள். ஒன்று தாட்டாக இருக்கும், இன்னொன்று திங்கிங்காக இருக்கும். இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இல்லையா, இருக்கா சந்தேகம் இருக்கா? என்ன வேணால் இருக்கட்டும், எத்தனையோ உணர்வுகள் வருது, அந்த உணர்வுக்கு கூட ஆதாரமாக இருக்கிறது தாட்டு தான். உணர்வுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மைண்டும் பார்த்தீங்கன்னா தாட் திங்கிங்கால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. எதெல்லாம் தாட்டு, எதெல்லாம் திங்கிங், இந்த ரெண்டை மட்டும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, நம்ம கான்ட்ரிபியூஷனே கிடையாது, அதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது அப்படிங்கிறத நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா தாட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாட்டு தாமாக தோன்றி தாமாக மறையுது, அவ்வளோதான். அதை நம்ம சரி பண்ணுங்கிற நெசசரியே கிடையாது. இந்த ஒரு புரிதல் தான் ஓசிடி வரையில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சரியாகுது.
போவாங்க.